பகவத் மிஷனில் இருந்தே ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறேன், இப்போ நானே தலைவராக இருக்கிறேன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம எல்லா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றும் பண்ணணும்னுட்டு அவசியம் இல்லை. நம்ம யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறாங்களோ அவங்க குடும்பம், அவங்களுடைய தொழில், அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கும், அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்கே பண்ண வேண்டியது தான். அதில் ஒரு கான்ட்ரிபியூஷன் மட்டும் நம்ம நிர்வாக நிதிக்காக நம்ம பண்ணுறோம். அந்த நிர்வாக நிதியை வச்சு அவங்களுக்கு தான் திருப்பி நம்ம கொடுக்குறோம். நல்லது பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுறாங்க. ஃபார்ம் ஆகி அவங்க சில இயக்கங்கள் பண்ணுறாங்க, சில சேவைகள் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அணுகுமுறை வேறு மாதிரியாரு. ஐயா, அன்பர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்காருங்கய்யா. நம் புரிதலில் இருப்பவர்கள் அரசியலில் இருக்கலாமா? நமது கட்சிக்காரர் வேண்டியவராகவும் மாற்று கட்சிக்காரர்கள் வேண்டாதவர் போலவும் இருக்கிறது. எல்லோருக்கும் பொதுவான அரசியல் எப்படி செய்ய வேண்டும், பதில் சொல்லுங்கள் ஐயா. அதாவது நம்ம புரிதல் சொல்கிறீங்க, அரசியல்னு சொல்கிறீங்க. புரிதல் எதுக்கு தேவைன்னு சொன்னால் அகத்துக்கு தான் புரிதல். இது அரசியலுங்கிறது புறத்துக்கானது. இப்போ அரசியல் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? நீ பார்த்தா அரேஞ்ச், அதாவது புற அம்சங்களை பொறுத்தளவில் சில ஒழுங்குகளை ஏற்படுத்தணும். அந்த ஒழுங்குகளுக்காக சில அமைப்புகள் இருக்குது. அரசாங்கம் நிட்டு இருக்குது. அரசாங்கத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த அதிகாரிகளை இது பண்ணுறதுக்கு, ஒழுங்கு பண்ணுறதுக்காக சில இந்த மாதிரி அரசியல் மக்களுடைய பிரதிநிதிகளாக வர்றாங்கங்கிற மாதிரி சில இதுகள்லாம் இருக்குது. அதனால் இது எல்லாமே தேவையான ஒன்று தான். இப்போ அரசியலுங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது இல்லைன்னுட்டு ஒதுக்க முடியாது. புற உலகத்தை பொறுத்தளவில் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அதனால் அரசியலும் தேவைப்படுது. இப்போ நம்ம புரிதல் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே அவங்க பண்ணுற அரசியல் நல்லாவே இருக்கும். ஏன்னா இவங்க அகத்தை பொறுத்தளவில் இவங்க எதை தேவையோ எதை செய்யணுமோ அதை தெரிஞ்சுக்கிடுறாங்க. அதனால் இப்போ இன்னமும் அவங்களுக்கு புறம் மட்டும்தான் இருக்குது. அப்போ புறத்தை எப்படி ஒழுங்குபடுத்துறதுங்கிறது, ஏன்னா அவங்களுக்கு அகத்துக்கும் புறத்துக்கும் ஒரு ஒருங்கிணைவு ஏற்படுறதுனால புறத்தை நல்லாவே பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள், அரசியல் அணுகுமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய அதுக்காக போய் ஒரு கட்சியில் சேரணுமாங்கிறத பார்த்தோன்னா அதை கொஞ்சம் மறுபரிசீலனைக்கு எடுக்கணும். பொதுவாக அரசியல் கட்சிகள் நிறைய இருக்குது. அந்த அரசியல் கட்சிகள்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருமே வந்து அடுத்தவங்களோ எதையோ கொள்ளையடிக்கணும்னு சொல்லியோ ஏதோ பணத்தை சேர்க்கணும்னு சொல்லி யாருமே அரசியல் கட்சி நடத்தலை. எல்லாருமே ஏதோ நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் வராங்க. நல்லது பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுறாங்க. ஃபார்ம் ஆகி அவங்க சில இயக்கங்கள் பண்ணுறாங்க, சில சேவைகள் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. அப்புறம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அணுகுமுறை வேறு மாதிரியாரு. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பொறுப்புக்கு வந்துடுறாங்க. பொறுப்புக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. அப்புறம் பொறுப்பை வந்து அவங்க அதிகாரத்துக்குள்ளே வந்ததுனால பிறகு சிலவங்களுக்கு அது ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருது. அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது தான் அரசியல்ங்கிறது வந்து ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பவாத சூழ்நிலையில் சந்தர்ப்பவாத பண்ணுற மாதிரி, தனக்கு வேண்டியவங்க தனக்கு வேண்டாதவங்கங்கிற மாதிரி ஒரு பிரித்து பண்ணுற ஒரு தன்மை இருக்குது. இப்போ நாம் ஒரு அரசியல் பண்ணுறோன்னு வச்சுடுவோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனையாக பண்ணிக்கிடுவோம். இப்போ நாமளே ஒரு அரசியல் பண்ணுறோம். அரசியல்னால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இவங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வராங்க அல்லது ஒரு இது ஆட்சி அமைக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி அவங்களுடைய நிர்வாகம் எப்படி அமையுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு நம்ம ஒரு இப்போ நம்ம அரசாங்கத்தே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அரசாங்கம் எப்படி நடக்குது நீ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதோ அவங்க பணத்தெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற அர்த்தமில்ல. எல்லாருடைய வருவாயை வச்சு தான் நடத்துகிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து வருவாயை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. வருவாய் எல்லாத்தையும் தூக்கி கவர்மெண்ட்டை கொடுத்துட்றதில்ல. வருவாயில் ஒரு பகுதியை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த பகுதியை வச்சு அவங்க சில எல்லாத்துக்கும் சேர்ந்தால் நலத்திட்டங்களை வகுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இது வந்து இப்போ யார் வேணாலும் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அதை இல்லை ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும், ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் அமையணுங்கிற ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு யார் வேணாலுமே கடிச்சு ஆரம்பிக்கலாம். ஆனால் அது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ உள்ளது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்காக பல விதமான கருத்துக்கள் அமைஞ்சிருக்கு. இந்த அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கா, ஒரு கொள்கையோடு இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்களா
இருக்கணுங்கிற மாதிரி இல்லை. ஒரு நல்லது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் மேம்போக்காக இருந்தாலும் கூட அது ஒரு டீப் ரூட்டடாக இருந்த மாதிரி தெரில. ஆனால் உண்மையிலேயே ஒன்று ஆரம்பிக்க ஒரு நல்ல கட்சியாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொன்னால், சொல்லப்போனால் இது வந்து ஒரு கூட்டம், ஒரு குழு தான். அது வந்து மாற்று கட்சிங்கிற ஒரு கண்ணோட்டமே கூட வேண்டியதில்லை. எந்த கட்சியாக ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கட்சியினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தலைவருங்கிறவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவராக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க என்னன்னு சொல்லி சொன்னால், அதில் ஏன்னா அவர் அந்த தலைவரை ஏற்றுக்கிட்டவங்களாம் உறுப்பினர்களாக மாறிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல என்னன்னு சொல்லி சொன்னால், உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, தலைவர் இருக்கிறாங்க. இப்போ தலைவர் சொல்கிறது வந்து உறுப்பினர்கள் ஃபாலோ பண்ணுறதுங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், எதையோ யாருக்கோ பண்ணுறது இல்லை. உதாரணமாக ஒரு தலைவர் இருக்கிறாரு, ஒரு 1000 உறுப்பினர்கள் இருக்காங்க. நிறையா கூட கற்பனை பண்ண வேண்டாம், ஒரு 1000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 1000 உறுப்பினர்களுக்கு ஒரு தலைவர், இது ஒரு கட்சினையே வச்சுக்கிடுவோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த 1000 உறுப்பினர்கள் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறதில் ஒரு பகுதியை மட்டும் அந்த கட்சியினுடைய நிர்வாகத்துக்காக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அதுதான் அந்த கட்சியினுடைய நிதி, அவ்வளோதான். இப்போ இது வந்து அது எல்லாமே அந்த உறுப்பினர்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான். இப்போ இந்த கட்சியினுடைய நோக்கம் என்ன, உலகத்துக்கெல்லாம் பண்ணணுங்கிறதோட கூட ரெண்டாம் பட்சமாக வச்சுக்கலாம். முதல்ல வந்து அந்த உறுப்பினருடைய நலத்துக்காக பண்ணாலே போதும். ஆனால் உறுப்பினர்களுக்கு எத்தனையோ விதமான தேவைகள் இருக்குது, அந்த தேவைகளை நிறைவு பண்ணுறதுக்கு அது எல்லாருமா சேர்ந்து. இப்போ 1000 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த 1000 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணுறதுக்கு அவங்களே ஒரு பொது நிதியை, ஒரு பொது நிர்வாகத்தை அமைச்சிக்கிட்டான்னு சொன்னால், எல்லாமே ஒரு இந்த 1000 பேருமே ஒரு தனி கவர்மெண்ட்டாக மாறிடுறாங்க. அப்படி அந்த மாதிரி இப்படி ஒரு ஒரு ஆரோக்கியமான அரசியல் அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், எத்தனையோ விதமான கட்சிகள் இருக்கலாம். ஒரு 1000 பேர், 10,000 பேர் சேர்ந்தே ஒரு தனி குழுவாக இருந்து, ஆனால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே வந்து நல்லா வாழ்கிறதுக்கான ஒரு அடிப்படை வசதிகளையோ அடிப்படை அணுகுமுறைகளையோ எல்லாத்தையும் வகுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், எல்லாருடைய நன்மைக்காகவும் எல்லாரும் பாடுபடுறதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை வரும். அந்த மாதிரி ஒரு அரசியலில் நம்ம போகிறதுன்னு சொன்னால், இது புறம் சார்ந்த ஒரு அம்சம். புறம் சார்ந்த அம்சத்துக்கு நான் தனியாக இருந்து செயல்படும்போது எனக்கு என்ன பண்ணணுங்கிறது நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டபோது, இப்போ மற்றவங்க தெரிஞ்சவங்க அதை பற்றி தெரிஞ்சவங்க ஒருத்தர் பற்றி ஒத்துழைப்பு பண்ணுறது அப்படி அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்ல முறையில் வடிவமைச்சிக்கலாம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு தலைவர் இருக்கணும், அந்த தலைவருக்கு கட்டுப்பட்ட மாதிரி அந்த உறுப்பினர்கள் இருக்கணும், எல்லாருமே சேர்ந்து அந்த தலைவருடைய ஒரு அறிவுரையை கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும். பிறகு அவரே வந்து என்ன சொன்னால், அதுக்காக எல்லாம் தெரிஞ்சவராக இருக்குமான்னு அவசியம் இல்லை. அவரே வந்து ஒரு குழு நியமித்து எப்படி எப்படி திட்டங்கள் வைக்கணுமோ அது எல்லாமே முறைப்படி செய்கிற மாதிரி அமைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால், இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக அமைச்சிக்கிடலாம். இப்போ எத்தனையோ புது கட்சிகளும் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வந்து எந்த நாட்டை பிடிக்கணும், அந்த நாட்டை பிடிக்கணும், இந்த நாட்டை பிடிக்கணும்னு சொன்னால், அது கடை ஒரு போட்டி போகாமல் எதாவது வளர்க்குற மாதிரி தான் இருக்க முடியே, ஒரு ஆரோக்கியமான உலகத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஐயா, அந்த அரசியல் சம்மந்தமாக அந்த விளக்கம் கொடுத்தீங்க, அதில் வந்து இப்போ அந்த அரசியலுங்கிறது அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நல்லாவே அது அமைகிறது எனக்கு புரியுது. இது வந்து இன்னும் பெரிய லெவலில், அதாவது மற்ற மக்களுக்கும் உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னா என்னையா பண்ணலாம்? அதாவது இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நாம் பகவத் மிஷன்லேருந்தே ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நானே தலைவராக இருக்கிறேன்னு வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இதில் வந்து நம்ம எல்லா உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றும் பண்ணணுன்னுட்டு அவசியம் இல்லை. நம்ம யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறாங்களோ அவங்க குடும்பம், அவங்களுடைய தொழில், அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை நிறைவு பண்ணுற மாதிரி. ஏன்னா சிலவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, சிலவங்க அதிகாரிகளோட இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் சும்மா எல்லாத்தையும் கை வீசிட்டு இங்கே வந்துடுங்கன்னிட்டு அர்த்தம் இல்லை. அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்கே பண்ண வேண்டியது தான். அதில் ஒரு கான்ட்ரிபியூஷன் மட்டும் நம்ம நிர்வாக நிதிக்காக நம்ம பண்ணுறோம். அந்த நிர்வாக நிதியை வச்சு அவங்களுக்கு தான் திருப்பி நம்ம கொடுக்குறோம். எல்லாருக்குமே நம்ம வேறு எதையோ ஒரு தொழில்களில் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ணணுங்கிறது இல்லை. அதை வந்து நம்ம அவங்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணணுங்கிற மாதிரி சில இதுகளெல்லாம் பண்ணலாம். ஏன்னா சில இதுகளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா சில காரியங்கள் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சில ஒருத்தராக நின்று பண்ணுறதோட ஒரு பெரிய ஒரு மாப் லெவல்லேருந்து பண்ணும்பொழுது சில காரியங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்க முடியும். அதனால் சில வகையில் அனுகூலங்களாக இருக்கும்.
ரெண்டாவது எல்லாருமே வந்து நமக்கு உதவி பண்ணுறதுன்னு சொல்லி, இப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் தனி மனிதராக நின்றுக்கிறதோட உங்களுக்கு பின்னணியில் ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய உங்களுக்கே ஒரு தைரியம் வந்துடும். அப்போ நீங்கள் உங்கள் செய்கிறது நல்ல காரியங்களை கூட நீங்கள் தைரியமாக செய்யலாம். உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறையா பேர் வருவாங்க. இதில் இதில் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த உறுப்பினர்களுக்கு மட்டும் நல்லது பண்ணாலே போதும். வேற யாருக்காவது நம்ம உறுப்பினர் உதவி தேவைன்னு சொன்னால் அவங்க உறுப்பினராக இணைஞ்சிக்க வேண்டியது. அவ்வளோ இணைஞ்சிக்கிட்டாங்கன்னா நன்மை பெறுறதுக்கு அவங்களும் என்டர்டெயின்டாக ஆயிடுறான், உரிமை பெற்றவங்களாக ஆயிடுறாங்க.